இப்போ நாம கமரை கட் பண்ண போகிறோம். இந்த ஸ்வீட் வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி எல்லா கடையிலையும் கிடைக்கும். பெட்டி கடையிலேருந்து எல்லா கடையிலையும் கிடைக்கும். எல்லா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை விரும்பி வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. பட் இப்போ அது வந்து அது மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் இப்போ இல்லை. அது நம்ம வீட்டிலே எப்படி தயாரிக்கிறதுன்னு வந்து இப்போ நான் காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 கப் வெல்லம் வச்சுருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை வறுத்தது, 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/2 கப் தண்ணி, நெய் தடவின தட்டு. இப்போ முதல்ல இந்த தண்ணியை வந்து வெல்லத்தில் ஊற்றிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சு கரைச்சிக்கலாம். 1/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். இதை ஃபஸ்ட்டு கரைச்சிக்கலாம். இந்த வேர்க்கடலையை வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக வந்து நசுக்கிட்டோன்னா, சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சோன்னா அது வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து பொடியாகிடும். ரொம்ப பொடி பண்ண வேண்டாம், கோர்ஸாக வந்து அதை நம்ம பொடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது பொடிச்சாச்சு. இது போல் வந்து நீங்கள் பொடிச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டோன்னா ரொம்ப தூளாகிடும். அதனால் சப்பாத்தி கட்டையிலே வந்து சும்மா தேய்ச்சி தேய்ச்சா இது வந்து இப்படி பொடிஞ்சிரும். இப்போ இது கரைஞ்சிருச்சு வெல்லம். இப்போ வந்து நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து வேண்டாத ஏதாவது அழுக்கு மண்ணெல்லாம் இருக்கும் சில வெல்லத்தில். அதை நம்ம எடுத்துட்டோன்னா க்ளீனாக இருக்கும். வந்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து பாகு காய்ச்சிடலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், அப்பப்போ கலரி விடுங்க. இப்போ நம்ம தேங்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் வேர்க்கடலை பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா கலக்கி விடுங்க. இது பாதுக்கு நல்ல பாகு வரும்போது நம்ம வந்து எடுத்துடலாம். நல்ல பாகு வர வரைக்கும் நம்ம காய்ச்சணும். இப்போ தான் வந்து கம்பி பாகு வந்திருக்கு. இந்த கம்பி பதத்துக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் காய்ச்சலாம். இதை நான் வந்து 1 கப்பில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் நம்ம விட்டோன்னா அது உருண்டையாக வந்து உருட்டுற அளவுக்கு இருக்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து காய்ச்சணும். இப்போ நம்ம கொஞ்சம் எடுத்து தண்ணியில் விட்டு பார்க்கலாம். அது கரையக்கூடாது, அப்படியே நிற்கணும். இல்லை, இது இன்னும் பதம் வரல. இப்போ நம்ம வந்து தண்ணியில் விட்டு பார்க்கலாம். இதை உருட்டி பார்க்கலாம். உருட்டுற அளவுக்கு வருது, பட் இன்னும் கொஞ்சம் ஆகணும். இன்னும் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம்.
வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். நல்லா உருட்டுற அளவுக்கு வருது. இப்போ இந்த பதம் கரெக்டு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து அந்த தட்டில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து தட்டில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தட்டில் ஊற்றின்ட்டோம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பின்னாடி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ ஆறிச்சான்னு பார்க்கலாம். இன்னும் சூடாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆறின பின்னாடி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ கமரக்கட் ரெடி ஆகிடுச்சு. இது போல் வந்து சின்ன சின்ன உருண்டையாக வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே எடுத்தால் தான் வரும். அப்போ அதை வந்து உருட்டி இது மாதிரி வச்சு காஞ்ச பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடும். இப்போ வந்து இப்போ தட்டில் கூட இது மாதிரி ஒட்டிகிட்ருக்கோம். இப்போ என்ன பண்ணோன்னா இதெல்லாம் வரணுன்னா ஒரு வாணலியில் வந்து சுடுதண்ணி வச்சுட்டு, இப்போ இதில் வாணலியில் சுடுதண்ணி வச்சுருக்கேன், அது வந்து கொதிக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் வந்து இதை கீழே ஹீட் பண்ணோன்னா இப்போ இந்த ஸ்பூன் மூலமா வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துடலாம். இது கொஞ்சம் ஹீட் பண்ணோன்னா அது வந்துடும். அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து உருட்டிக்கோங்க. கமரக்கட் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. வெறும் வெல்லம் தான் இதுக்கு. அதில் வந்து நமக்கு என்ன இஷ்டமோ தேங்காய் நிறையா போட்டுனாலும் போட்டுக்கலாம். இல்லை நான் வந்து கலந்து போட்டிருக்கேன் தேங்காயும்.